எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பிசி பிலே பாத். அது என்ன பண்ணுறேன், அப்புறம் ஒரே ஒரு கிளாஸு துவரம்பருப்பு, சாம்பார் பருப்பு, ஒரு கிளாஸு ரைஸு, ஒரு கிளாஸு அந்த துவரம்பருப்பு, இது ஒரு கிளாஸு, அது ஒரு கிளாஸு, இவ்வளோதான். இதை வந்து கழுவிட்டு உப்பு போட்டு வேக வச்சிட்றேன். வேக வச்சுட்டு கழுவிடுறேன். ரெண்டு டைம் கழுவுங்கன்னா ஒரு டைம் கூட கழுவுங்க, நல்லா கழுவி ஊற்றிடலாம். ஜாஸ்தி இருந்தால் எங்கள் வீட்டில் ஆகுறதில்ல. இது ஒரு இன்றைக்கி வந்து பெரிய பொண்ணு வந்து பிசி பிலே பாத் கேட்டுச்சு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, கர்நாடகாவுக்கே, பெங்களூரில் கர்நாடகாவுக்கே வந்து பிசி பிலே பாத் தான் வந்து ரொம்ப முக்கியமானதுதான். அதில் தண்ணி கொண்டு குடிச்சிக்கிறேன். கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து பிசி பிலே பாத்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐட்டம். திருநெல்வேலிக்கு அல்வான்வாங்க, திருப்பதிக்கு லட்டுன்னுவாங்க. ஆனால் கர்நாடகாவுக்கு பிசி பிலே பாத் தான். இது ரொம்ப செய்த உடனே சூடாக சாப்பிடணும், அப்போ தான் அந்த டேஸ்ட்டு. உள்ளே தண்ணி வச்சுட்டிக்கிறேன் இப்போ வந்து. ஆனால் உப்பு வந்து நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சோண்டு அந்த சாப்பாட்டுக்கு செட் ஆகுது என்னன்னு தெரியல. இதில் கொஞ்சம் போட்டுடலாம், ஒரு ஸ்பூன் போடுறேன், ஃபுல்லாக சின்ன ஸ்பூன் தான், இதை ஒரு ஸ்பூன் போடுறேன். பாருங்கள், இது வந்து உள்ளே தண்ணி தான் வச்சுட்டிக்கிறேன், இதில் வெந்துடும்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம தேவைப்படும் போது வெந்துட்டு பிற்பாடு ஒரு இது பண்ணிக்கிறேன். இது க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி பிசி பேல பார்த்தா இல்லை நானான்னு பார்க்கணும். வச்சுட்டிக்கிறேன், அவ்வளோதான் மேட்ரு. இப்போ வந்து இந்தாண்ட சைடில் வந்து நான் இதுக்கு மசாலா பண்ணிடுறேன். ரைஸ் வந்து ஸ்லோவில் வச்சுட்டு, ஒரு ரிசில் வந்துச்சு, ஸ்லோவில் வச்சுட்டிக்கிறேன், அப்புறமா தந்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து என்னன்னாக்கா, மெயின் வந்து அவங்க நெய் தான் வந்து ஃபுல்லாக ஊற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெய் இன்றைக்கி ஃபுல்லாக இதே ஊற்றுறோம், பார்த்தல என்ன தான் ஆகுதுன்னு. பாருங்கள், ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றுற என்ன தான் ஆகுதுன்னு பார்த்துடலாம். நெய்யில் தான் இது வந்து ஆக்சுவலாக பண்ணுறது. ஹோட்டல்லாம் வந்து கொஞ்சம் நெய் விலை ஜாஸ்தியாகும்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஜீரகம் போடுறோம், கேரட்டு, பீன்ஸு, அந்த நூக்கல், பச்சை பட்டாணி இதான் போட்டு வச்சுக்கிறேன். நெய் சூடாகுது, பரவாயில்ல, ரெண்டு விசில் வச்சுக்கிறாரு. ஒரு ஸ்பூன் ஜீரகம் வந்து போட்டு நல்லா ஃப்ரை ஆச்சு. இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு வெங்காயம், சின்ன வெங்காயம், இந்த பிசி பேலை பார்த்து வந்து என்னென்னத்தில் போட்டு தயாரிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த பவுடரில் போட்டால் மட்டும் சூப்பராகுது. இப்போ இது வந்து வதங்க, நல்லா வதங்கிட்ட பிற்பாடு மசாலாலாம் இதிலே போட்டு, இது கூட ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க, வெறும் பூந்தி போட்டு சட்னி அரைச்சிக்கிறாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அது கூட அரைக்கிறேன். இது வந்து இவ்வளோ ஆயிடுச்சு, ஃபுல் வதங்கிட்டு போதும். ஏன்னா ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம், இது பிரியாணி இருந்தால் தான் ப்ரௌன் ஆகணுன்னு. நாங்கள் நல்லா வதங்கிச்சு, இவ்வளோ வெங்காயம் போதும். இப்போ ஸ்லோ பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இப்போ இதில் என்ன போடுறேன்னா, மசாலைங்க பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுறேன், அவ்வளோதான். ஒரு ஒரு ரெண்டு கிளாஸ்க்கு இது ஒரு பாக்கெட் போதும். நான் ரெண்டு வாயின் வந்தேன், பத்தலை என்னால் பண்ணுறதுன்னு. இது ஒரு பாக்கெட் கரெக்டாக தான் இருக்கும். அதில் வந்து பிசி பேல பாத் பவுட்ரு, கொஞ்சம் மஞ்சாத்தூள், ஜாஸ்தி இல்லை, மட்டும்தான் ஒரு உப்பு வேணும், ஒரு அரை ஸ்பூன் அப்படி போட்டுக்கிறேன். ஏன்னா அதுலேயும் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூனு கொஞ்சம் துளி, கொஞ்சம் இது டேஸ்ட் என்னன்றத நாங்கள் சொன்னால் நீங்கள் நீங்களே பண்ணுறீங்க, நீங்களே டேஸ்ட் சொல்லிடுறீங்க. நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் ஃபுல்லாக அல்லுவோம், ஆனால் நம்ம வீட்டில் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி, நேரடியாக சொல்லிக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். இது என்ன மிச்சம், காரம் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவ்வளோ தான் மசாலா. இதில் தக்காளியெலாம் போட மாட்டாங்க. பாருங்கள், இந்த பாயில் விசில் பண்ண இல்லையா, அது வந்து இதில் கொட்டிடலாம். அந்த தண்ணியெலாம் கீழே ஊற்றலை, ஏன்னா பாயில் பண்ணது அவ்வளோதான் தண்ணி. அதில் பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணியெல்லாம் இது பண்ணிட்டோம்னா டேஸ்ட் வந்து அந்த தண்ணி கீழே ஊற்றினா அதில் போயிடும். பாயில் விஷயம்னா கூட அதிலே இருக்கிற டேஸ்ட் தான் வரணும். இப்போ வந்து இது நெய் மட்டும்தான் ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து இந்த மசாலா ரெடி, டிஸ்பிளேல பார்த்து ரெடி நினச்சிங்களா. பட் தண்ணி ஊற்றலை இல்லை, ஏன்னா அந்த சாப்பாட்டை பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அது ஏற்கனவே தண்ணி ஆச்சுன்னா இன்னும் ரெண்டு கொல கொல கொலன்னு வச்சுன்னா அதில் ஒரு மீடியம் தான் டேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ வந்து இதில் கொத்தமல்லி தவிர கருவேப்பிலை போடணும். அது போட்டால் தான் பக்கம் அது, கருவேப்பிலை போடணும் இப்போ பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கொத்தமல்லி தவிர கம்பல்சரி. இது வந்து ரெடி ஆச்சு, கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். இதில் கொஞ்சம் ஸ்டீம் இருக்குது, எனக்கும் டைம் ஆகும், வேலைக்கு போகணும். ஃபுல்லாக காலையில் கேட்டு சேர்ந்துட்டு தான் அது இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறதா இருக்குது. ஆனால் ஃபுல் ஸ்டீம் இதிலே இருந்தால் தான் நல்லா வேகும். ரெண்டு விசிலுக்கு நம்மளுக்கு டைம் இல்லையே, இப்போ பார்த்துடலாம்.
தண்ணீர் வெந்துச்சான்னு பார்க்குறேன். எதுவும் வெந்துட்டுக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், தண்ணி வந்து இது வந்து ரொம்ப தண்ணி ஆச்சுன்னா அப்போ நம்ம கெட்டியாக பண்ண முடியாது, இந்த லெவலுக்கு தான் பண்ணணும். பாருங்கள், இன்னும் இதில் ஆனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அது அப்புறமா ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதே பிசிப்பேலை பார்த்து சாப்பிடலாம் மாதிரி தோண்டுது. இருங்க, இப்போ என்ன பண்ணுறேன், இதில் இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுறேன். ஏன்னா ஹோட்டலில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியுது. பாருங்கள், நெய் தான் சூப்பராக தெரியுது கலர், வேறு ஒன்றும் இதில் இல்லை. இதை அப்படியே கொஞ்சம் இப்படியே ஊற்றினா வேலைக்கு ஆகாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியே பார்த்து வச்சிடலாம். இந்த நெய் தான் அது வேஸ்ட் ஆகுதுன்னு யோசிக்கிறேன். கழுவி விடலாம், இருங்க. ஜாஸ்தி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கொல கொலகொலாம் ஆகிடுவாங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினேன், இவ்வளோதான். கலர் எப்படி இருக்குங்க, பச்சை பட்டாணி கலரே வேறு மாதிரி. ஆ, இப்போ இதில் வந்து எனக்கு என்னன்னா நெய் வாசனை வரலங்க, அவளுக்கு போட்டு கூட வேலைக்கு ஆகலை. இப்போ என்ன பண்ணலாங்க, இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிடுறோம். அது நெய்யில் தான் அது வேலைக்கு இதுன்னு நினைக்கிறேன். பிசி வேலையை பார்த்தோன்னா அது என்ன பார்த்தோ தெரியாது, ஆனால் நெய் பார்த்துன்னு நம்ம வச்சுருவோம் பேர். கடல இது, ஆ, இந்த சைனுக்கு வரல, அதில் நெய் போட்ட போட வரும். பாருங்க, இப்போ இதுக்கு என்னென்ன போடுறாங்கன்னா, பிசி வேலை பார்த்து இது ரெடி, கொத்தமல்லி தழை போடுறோம், கருவேப்பிலை போடுறோம். அது நான் வேகம் போது தான் போடணும் அவசியம் கிடையாது, இறக்கிட்டு உப்பாடு கருவேப்பிலை போட்டால் தான் அந்த கலர் சூப்பராக இருக்கும். எண்ணெயில் சில பேர்லாம் தாளிக்கும் போதே போடுவாங்க. பாருங்கள், இப்போ வந்து என்ன பண்ணுறேன், உப்பு மட்டும் பார்த்துறேன் நான் கொஞ்சம். ஏன்னா உப்புலாம் விட பொண்ணு பசங்க போட்டுக்கிறாங்க, நம்ம கொஞ்சோண்டு இவ்வளோ செய்கிறோமே, நாக்கில் தண்ணி வேறு ஊற்றுது எனக்கு. இருங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு உப்பு எல்லாம் காரங்கெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் போட்டு பூந்தி போட்டுறேன். இப்போ நம்ம வீட்டில் இதுக்கு வந்து சட்னி தான் சாப்பிடணும், சட்னி எனக்கு தேவையில்லை நினைக்கிறேன். இப்போ வந்து பூந்தி தான் மெயின். அன்றைக்கி அயங்கர் பேக்கர் சொன்னேன், அங்கே வாங்கி வந்து பூந்தி தான் இது. பாருங்க, கால் கேஜி வேணும் தான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இவ்வளோதான் பூந்தி போட்டேன். இப்போ வந்து நம்மளுக்கு எனக்கு சட்னிலாம் பிடிக்கிறதில்ல, இதுவே போதும்னு நினைக்கிறேன். இப்போ இது நீங்கள் வந்து வீட்டில் செய்யுங்க, ஏன்னா கர்நாடகா ஸ்பெஷலாக இது. இப்போ மைசூர் பார்க்குன்றாங்களே, மைசூர் பார்க்க மிஞ்சினது வந்து பிசி பேலை பார்த்து தான் செய்தோன்னு சூட போகிற ஆவி பறகுது. இப்போ இந்த பூந்தியில் கொஞ்சம் செக் பண்ணிடுறேன். இது எனக்கு தான் போட்டுக்கிறேன், வேறு யாருக்கும் இல்லாமலாம் லேட்டாக சாப்பிடுவோம் வீட்டில், சாப்பிட்டு சொல்கிறோம். அது செக் பண்ணாது, வேறு பூந்தி கூட பூந்தியோடு சாப்பிடணும்ல. ஆஹா, நாக்கு பச்சுக்குங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிசி பேலை பார்த்துக்கு தேங்க்ஸு, கர்நாடகாவுக்கும் தேங்க்ஸு. பாய்.